வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் போன மாசம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் லிவர் சிரோசிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 5/4/2018 தான் இந்த மாதிரி லிவர் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிட்டு ஒரு பெரிய வயிறோட அசைட்டிஸோட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவருக்கு லிவர் ஃபெயிலியர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணாம ஹோமியோபதி மருத்துவமனை ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ல கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு லிவருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நான் அவரோட பெரிய வயிறு அவங்க காமிச்சேன். ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு அவர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு அவங்களுக்கு அவரோட வயிறை காமிக்க விரும்புறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க வாங்க. இன்னைக்கு வந்து அவரோட இன்னைக்கு இது வந்து அவங்களோட வயிறு. கால் வீக்கம் இருந்துச்சுன்னா கால் வீக்கம் காமிங்க. எப்படி இருக்குமா இப்ப உங்களுக்கு, எப்படி இருக்குப்பா? மருந்து சாப்பிட்டு அந்த வீக்கம் இருக்கு பக்கத்துல, வீக்கம் குறைஞ்சிருக்கா? இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு வேற என்ன மாற்றம் தெரிஞ்சது? ஒரு 10 நாள்ல எல்லா இதும் போறாம வடிஞ்சிருச்சு. இந்த குளிர் காய்ச்சல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அது மாதிரி தான் இப்ப இப்போ வரது இல்ல. ரெண்டு தடவை சாப்பாடு பசி எல்லாம் பசிக்கு நல்லா எடுக்குது. ஓகே, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் கொஞ்சம் இதா இருக்கு. சரி, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? நான் வரும்போது மேம் கிரியேட் நேம் 5.7 இருந்துது மேம். சரி, அது வந்து பெரிய தனியார் மருத்துவமனையில இத ஸ்டேபிளா தான் வச்சு குறைக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். ஆனா இன்னைக்கு வந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் மேம், 2.7 இருக்கிறார் சார் கிரியேட்டினே. அது வந்து எங்களுக்கு உண்மையில ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லி நாங்க டிவில நியூஸ்ல பாத்துருக்கேன். எத்தனை அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு மனதளவுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தோம். எனக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கழிச்சு என்னால் வந்து சாமி இதெல்லாம் குணப்படுத்த முடியுன்றது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹோமியோபதின்றது ஒரு லாங் ஸ்லோ ப்ராசஸ், ஒரு ஏன்னா சளிக்கு போனால் கூட ஒரு 1 இயர் எடுத்துக்கணும்ன்றது ஒரு நாங்கள் நார்மலாக சொல்கிற ஒரு விஷயம். அது ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னு நாங்கள் வந்து ஜோவிலாம் சொல்கிற விஷயம் தான். அதனால் இதுக்குன்னா நான் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அலையணும் அலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் 1 மந்த் தான் கரெக்டாக நாங்கள் போன 5-4 அன்னைக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு 4-5 அன்னைக்கு வந்திருக்கோம். இந்த 1 மந்த்தில் இந்தளவுக்கு வந்து சார் வந்து குறைஞ்சது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை சந்தோஷத்திருக்கு. இதனால் நான் நிறைய பேருக்கு சொல்ல விரும்புது என்னென்னா, ஹோமியோபதியில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்